அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் கோஆர்ஹெச் 1 அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் கோஆர்ஹெச் 3 அப்படிங்கிற நெல் ரகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு மற்றும் ஒத்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெலைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஆர்ஹெச் 1 இந்த நெல் ரகம் இரு வெவ்வேறான ஐஆர் நெல் ரகங்களை இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. கோஆர்ஹெச் 4 இந்த நெல் ரகம் CMS2A அப்படிங்கிற நெல் ரகத்தையும் CB87R அப்படிங்கிற நெல் ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இந்த இரண்டு நெல் ரகங்களுமே 110-115 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய வீரிய ஒட்டு நெல் ரகங்களாக இருக்குங்க. அடுத்ததாக கோஆர்ஹெச் 1 அப்படிங்கிற நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது. கோஆர்ஹெச் 3 அப்படிங்கிற நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நெல் ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கோஆர்ஹெச் 1 அப்படிங்கிற நெல் ரகத்தோட பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை பெற்றிருக்குங்க. அடுத்ததாக கோஆர்ஹெச் 3 இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மையும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை தாங்க பெற்றிருக்கு. அடுத்ததாக இந்த இரண்டு நெல் ரகங்களையும் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல கோஆர்ஹெச் 1 அப்படிங்கிற நெல் ரகத்தோட சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குரோ வைரஸ், இலைப்புள்ளி நோய், இலை உரை கருகல் நோய், பழுப்பு இலைப்புள்ளி நோய், வெள்ளை பச்சை தத்துப்பூச்சி போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததான் கோஆர்ஹெச் 3 அப்படிங்கிற நெல் ரகத்தோட சிறப்பு பண்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், தூங்குரோ வைரஸ், பச்சை தத்துப்பூச்சி, அது மட்டும் இல்லாமல் நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் பூச்சி தாக்குதலுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அதோடு ஒத்த பூக்கும் தன்மையுடைய ஒரு நெல் ரக வகையை சார்ந்ததாகவும் இருக்குங்க. சமையல் பண்புகளுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க. உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெல் ரகமாகவும் இருக்குங்க. இந்த இரண்டு நெல் ரகங்களுமே குறுகிய நாட்களில் அறுவடைக்கு தயாராவதனால கார், குறுவை, நவரை, சொன்னவாரி ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த நெல் ரகங்களாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நெல் ரகங்களோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் கோஆர்ஹெச் 1 அப்படிங்கிற நெல் ரகத்தோட மகசூல் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அதுவே கோஆர்ஹெச் 3 அப்படிங்கிற நெல் ரகத்தோட மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 6600 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோதான் இந்த கோஆர்ஹெச் 1 மற்றும் கோஆர்ஹெச் 3 அப்படிங்கிற வீரிய ஒட்டு நெல் ரகங்களோட ஒத்த பண்புகள் மற்றும் வேறுபாடுகள். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிஞ்சு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.